ஏழு மெகாவாடை தொழில் வலயத்தை உருவாக்கும் இந்தியா. அமெரிக்க ரகசிய ஆவணங்கள் கசிந்தமை தொடர்பில் ஆஸ்திரேலியா கவலை. வங்கக்கடலில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 4 முறை நிலநடுக்கம். பிரான்சில் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கிய பலர் மாயம். ஜோர்ஜிய நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் போராட்டம். போர் விமானங்கள் கப்பல்களை அனுப்பி தைவான் கடற்பகுதியில் சீனா 3வது நாளாக பயிற்சி. இந்தியா தென்கொரிய சிறப்பு மூலோபாய கூட்டாண்மை குறித்து அவதானம். கொரோனா தொற்று கர்ப்பிணிகளின் குழந்தைகளுக்கு மூளை பாதிப்பு. அமெரிக்காவின் போர் புலனாய்வு ரகசிய ஆவணங்கள் கசிந்துள்ளமை குறித்து கவலை வெளியிட்டுள்ள ஆஸ்திரேலியா இது தொடர்பில் அமெரிக்காவிடமிருந்து மேலதிக தகவல்களை கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை ரகசிய தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறித்து கரிசனை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய அரசாங்க பேச்சாளர் அமெரிக்கா விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக துரிதமாக அறிவித்துள்ளமை குறித்து திருப்தி அடைவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே மேலதிக தகவல்களை கோரியுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைன் யுத்தம், சீன மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா உட்பட பல பகுதிகள் குறித்த ஆவணங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்தமான் நிக்கோபார் தீவு அருகே கடலுக்கு அடியில் அடுத்தடுத்து 4 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள கேம்பெல்பே என்ற பகுதியின் வடக்கு நண்பகல் 1:15 மணி அளவில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.9 பதிவானது. இதனைத் தொடர்ந்து மதியம் 2:59 மணி அளவில் நிக்கோபார் தீவு அருகே சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவானது. மூன்றாவது முறையும் நிக்கோபார் தீவு அருகே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.3 பதிவானது. நான்காவது முறையாக நிக்கோபார் தீவில் கடலுக்கு அடியில் ரிக்டர் அளவில் 5.5 பதிவானது. இதன்படி வங்கக்கடலுக்கு அடியில் தொடர்ந்து 4 முறை நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் சற்று அச்சமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனிடம் உள்ள ஏவுகணைகளும் வெடிமருந்துகளும் ஒருவார காலத்தில் முடிவடையலாம் என்ற ரகசிய தகவல் அமெரிக்காவின் ஆவணங்கள் அம்பலமானதன் காரணமாக உலகிற்கு தெரிய வந்துள்ளது. பிப்ரவரி 2 இடப்பட்ட ரகசியமானது என குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணம் ஒன்று மே 2 அன்று உக்ரைனின் சோவியத் காலத்தை சேர்ந்த S-300 விண்வெளி பாதுகாப்பு பொறிமுறைகள் முடிவிற்கு வரலாம் என தெரிவித்துள்ளது. தற்போதைய வேகத்தில் அவற்றை பயன்படுத்தினால் அவை மே 2 அளவில் முடிவடைத்துவிடும் என அந்த ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கசிந்துள்ள பென்டகனின் ஆவணங்களின் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள மார்செயிலி நகரில் அடுக்குமாடி கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 காயமடைந்துள்ளதுடன் 8 காணாமல் போயுள்ளனர். எனினும் வெடிவிபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதுடன் சில மணி நேரங்களுக்கு பின்னர் அருகிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி இடிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அருகிலுள்ள கட்டடங்களில் இருந்து 200 பேர் வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் வெடிவிபத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்துவதற்காக 100 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஜோர்ஜிய நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் அந்நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக மாபெரும் எதிர்ப்பு பேரணியை நடத்தியுள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மிகைல் சாகாஸ்விலிக்கு ஆதரவாக பிரதான எதிர்க்கட்சி இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருந்தது. ஜோர்ஜிய தலைநகர் திபிலிசியில் உள்ள நாடாளுமன்ற கட்டடத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜோர்ஜிய, உக்ரைனிய மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கொடிகளை அசைத்து ஐரோப்பிய எதிர்காலத்திற்காக என்று எழுதப்பட்ட ஒரு பெரிய பதாகையை ஏந்தியிருந்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது போலீசார் தண்ணீர் பீரங்கி மற்றும் மிளகுத்தூள் பிரயோகம் மேற்கொண்டனர். மேலும் ஆளும் ஜோர்ஜியன் ட்ரீம் கட்சி ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஜனநாயகத்திற்கு பின்வாங்குவதாகவும் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசியல் எதிரிகளை சிறையில் அடைப்பதாகவும் சுதந்திரமான ஊடகங்களை வாயடைப்பதாகவும் அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது.
கர்ப்ப காலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த இரு பெண்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டதாக அமெரிக்காவின் மியாமி பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதன்படி கடந்த 2020 கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த இரு கர்ப்பிணிகள் ஈன்றெடுத்த குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்படவில்லை. கொரோனா வைரஸை எதிர்கொள்ளும் வகையில் குழந்தைகளின் ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்துள்ளது. இருப்பினும் அந்த இரண்டு குழந்தைகளுக்கு தொற்று பாதிப்பு எப்படி ஏற்பட்டதென்று ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் ஆய்வு செய்தனர். அப்போது தாயையும் சேயையும் இணைக்கும் தொப்புள் கொடி மூலம் தொற்று பரவியது தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த குழந்தையின் உடலை உடற்கூறாய்வு செய்ததில் அதன் மூளையில் கொரோனா வைரசின் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்று 3வது நாளாக சீனா 70 போர் விமானங்களை தைவான் பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளமையால் குறித்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சீனாவில் ஏற்பட்ட உள்நாட்டு போரை தொடர்ந்து கடந்த 1946 தைவான் தனி நாடாக பிரிந்தது. இருந்த போதிலும் தைவானை தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என சீனா கோரி வருகிறது. இதனால் தைவானுடன் எந்த நாடும் நேரடி தூதரக உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என சீனா மிரட்டல் விடுத்துள்ளது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சீனாவின் எதிர்ப்பை மீறி தைவான் அதிபர் சாய் இங்வென் சமீபத்தில் அமெரிக்கா சென்றார். இந்த விடயம் சீனாவுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் தைவானை நோக்கி சீனா தனது போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை அனுப்பியது. இதேபோல 8 போர்க்கப்பல்களும் தைவான் எல்லையில் நிறுத்தப்பட்டு போர் பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதனையடுத்து இன்று 3வது நாளாக 70 போர் விமானங்கள் தைவான் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தைவானின் முக்கிய இலக்குகளை சீனா சுற்றி வளைத்துள்ளதால் போர் மூகம் சூழ்ந்துள்ளது. மேலும் தைவான் ஜலசந்தி கடற்பகுதியில் தொடர்ந்து 3வது நாளாக சீன ராணுவம் பயிற்சி நடத்தி வருவதால் இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து பதற்றமாக உள்ளது. எந்த நேரமும் போர் மூளலாம் என்ற அபாய சூழ்நிலையும் அங்கு உருவாகியிருக்கிறது. இந்தியா தென்கொரியா இடையேயான சிறப்பு மூலோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதில் கலாச்சார மற்றும் மக்களிடையேயான உறவுகளின் முக்கியத்துவம் குறித்து இந்திய துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் மற்றும் தென்கொரியாவின் வெளியுறவு அமைச்சர் பார்க் ஜின் சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இருதரப்பு ராஜதந்திர உறவுகளின் 50வது ஆண்டு விழாவை சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் கலாச்சார மற்றும் மக்களிடையே உள்ள முக்கியத்துவம் குறித்து இருதரப்பும் கவனம் செலுத்தியுள்ளன. உறவுகளை வலுப்படுத்தல் சிறப்பு மூலோபாய கூட்டாண்மையை விஸ்தரித்தல் என்பன முக்கியமான விடயங்களாக குறிப்பிட்டுள்ளனர். பார்கின் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்தியாவை வந்தடைந்த நிலையில் டெல்லியில் அரசு முக்கியஸ்தர்களை சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ராஜதந்திர உறவுகளின் 50வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அவரது இந்த விஜயம் அமைந்திருந்தது. இந்தியா தென்கொரியா சிறப்பு மூலோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்த இந்த விஜயம் முக்கியமானது. மேலும் உற்பத்தி துறை மற்றும் முக்கியமான கனிமங்களில் வர்த்தகம், முதலீடு மற்றும் விநியோக சங்கிலி உறுதிப்படுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி ஒருங்கிணைந்த பெரும் ஆடை தொழில் வலயத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆடை தொழில் வலயம் 7 மாநிலங்களில் அமைக்கப்படும். தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய வகையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டமானது 2021 அறிவிக்கப்பட்டது. மேலும் 2026-27 பெரும் ஆடை தொழில் வலயம் அமைக்கப்படும். 2023-24 வரவு செலவு திட்டத்தில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திட்டத்திற்கான மொத்த செலவு 4,445 கோடி ஆகும். இந்த திட்டத்தின் ஊடாக சுமார் 20 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 70,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இந்த அணுகுமுறை பிரதமரின் தொலைநோக்கு பார்வை இத்துறைகளின் பல பிரச்சினைகளை தீர்க்கும். இத்திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் அனுமதிகளும் தளர்த்தப்படும் என்று அவர் கூறினார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.